வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் விஜய் அண்ட் விஜய் சேதுபதி நடித்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் வந்திருக்க மாஸ்டர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். முடிஞ்சத்தோட சொல்கிற பார்ப்போம். மாஸ்டர் இந்த படம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு வருஷம் லேட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. இவ்வளோ லேட்டானாலும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட குறையல. கிட்டத்தட்ட தேட்டருங்கள்லாம் இப்போ அழிகிற காலகட்டத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போனால் தேட்டர்லாம் காணாமல் போகிறதுக்கும் பல வாய்ப்பு உண்டு. அப்பேற்பட்ட கொடுமையெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கும் சினிமாவுக்கே இப்போ மறுவாழ்வு தந்த படம் தான் மாஸ்டர். இந்த படம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு படம் சூப்பராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படம் கைதி மாதிரி ஒரு கல்ட்டு கிளாசிக்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இது ஒரு சாதாரணமான கமர்ஷியல் படம் தான். கமர்ஷியல் படமா? அப்போ கில்லி துப்பாக்கி ரேஞ்சு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கும் கிடையாது. இந்த படத்தை த பெஸ்ட்டு படம்னு சொல்ல முடியாது, ஒரு சுமாரான ஆவரேஜ் படம்னு சொல்ல முடியாது. இது ஒரு அபவ் ஆவரேஜ் கேட்டகரியில் வேணால் வைக்கலாம். இந்த படத்துடைய கதையே விஜய் சேதுபதி கிட்டேருந்து ஆரம்பிக்குது. அவர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்க பசங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு வெளியில் ஏகப்பட்ட க்ரைம் செய்கிறாரு. காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்த விஜய் ஒரு சில காரணங்களுக்காக இந்த சீர்திருத்த பள்ளியில் இருக்க பசங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு ஒரு மாஸ்டரா போய் சேர்றாரு. அப்போ அங்கே நடந்த கொடுமைகளை விஜய் எப்படி தட்டி கேட்டார், எப்படி அந்த பசங்களை நல்வழிக்கு திருத்தி கெட்டவன் அழிச்சாருன்றது தான் மீதி கதை. ஏதோ ஒரு பயங்கரமான கதையை எடுத்து வச்சுருப்பாங்கன்னு பல பேர் இந்த படத்தை பற்றி விதவிதமாக திங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ஒரு மூணு படத்துடைய இன்ஸ்பிரேஷன் கதையாக தான் இருக்குன்ட்டு. ஒன்று சிவா, இன்னொன்று நம்மவர், மூணாவது ஆயுத எழுத்து. இந்த மூணு படத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். இந்த படத்தில் விஜயோட கேரக்டரை விட விஜய் சேதுபதியோட கேரக்டர் ரொம்ப டீட்டெயிலாக கிளாரிட்டியாக இருக்குது. சொல்லப்போனால் அவரை தவிர இந்த படத்தில் யாருடைய கேரக்டர்லேயும் எந்த ஒரு டெப்த்துமே இல்லை. படத்துடைய ஹீரோயின் ஆண்ட்ரியா, அர்ஜுன் தாஸ், சாந்தனுன்ட்டு படத்தில் வர எல்லா கேரக்டருமே ஒரு டம்மி கேரக்டர் தான். சும்மா ஒரு சில சீன்ஸில் வந்து போகிறாங்களே தவிர சொல்லிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இது ஒரு பெரிய படம். இந்த படத்துடைய பெரிய குறைய பூசி மொழிகி மறைக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா அனிருத். அவருடைய சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் தான் படத்தை அந்தளவுக்கு கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகுது. ஆனால் அனிருதே விஜய் சேதுபதியோட இன்டர்வல் சீனில் அர்ஷத் மேத்தா ஸ்டோரி ஸ்கேம் 1992 உடைய பிஜிஎம்மை அப்படியே காப்பி பண்ணி போட்டிருப்பார். பல பேர் அந்த பிஜிஎம்மை ரிங்டோனாக வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஃபேமஸான ரிங்டோன் அது. இந்த மாதிரி அப்பட்டமாக காப்பி பண்ணியிருக்க தேவையில்லை. லோகேஷ் கனகராஜை நம்பி யாரும் மோசமும் போல மோஷனும் போல. இந்த படத்தில் அவர் பண்ண ஒரு சில மிஸ்டேக்கை அடுத்த படத்தில் பண்ணாமல் இருந்தாலே போதும், விக்ரம் அதுக்கான பதில் சொல்லும் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த படத்தில் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா இது ஒரு விஜய் படம். இந்த விஜய் படத்தில் விஜய் சேதுபதிக்கு இவ்வளோ ஸ்கோப் கொடுத்ததுக்காகவே விஜயை நிச்சயம் பாராட்டணும். மற்ற டாப் ஹீரோஸ் இதை செய்வாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. ஏன், பேட்ட படத்திலேயே விஜய் சேதுபதியை முடிஞ்சளவுக்கு டம்மி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்பேற்பட்ட பெருந்தன்மைக்காகவே விஜயை பாராட்டலாம். இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் ஏதோ ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ட்ராக், செம்ம ஸ்லோ. கிளைமேக்ஸ் மட்டும் ஓகேன்னு சொல்லலாம். மற்றபடி செகண்ட் ஹாஃபில் வர பல சீன்ஸ் முன்னையும் பின்னையும் மாற்றி போட்டு என்னென்னமோ காமிச்சு விட்ருப்பாங்க. விஜய் சேதுபதி கிடைக்கிற கேப்பில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட விஜய்க்கு ஈக்குவலான மாசான சீன்ஸ் அவருக்கு நிறைய இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் படம். இன்டர்வெல்லாம் சேர்ந்துச்சுன்னா ஒரு மூணேகால் மணி நேரம் ஓடுது. இந்த படம் பெரிய படம் அப்படின்றதே செகண்ட் ஹாஃபில் தான் ஃபீல் ஆகுது. அந்தளவு ஒரு இழுவியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்லலாம் வில்லன் ஹீரோவே ஓவர்டேக் பண்ணி நிறைய சீனில் போயிட்டே இருக்காரு. இதையெல்லாம் தாண்டி ஹீரோ ஸ்மார்ட்டாக ஏதோ பெருசாக பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 1-to-1 fight படத்தை முடிச்சிடுறாங்க கிளைமேக்ஸில். ரெண்டு குழந்தைங்கள தொங்க விட்டு கொண்டதை ஒரு பெரிய ரிவெஞ்சாக வச்சு விஜய் பழகி வாங்குறாரு வில்லனை. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவர் கூட இந்த பல பேரை வில்லன் சாவடிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் விஜய் பெருசாக எடுத்துக்காமல் ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரியான லேக்லாம் இந்த படத்தில் நிறைய இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஆண்ட்ரியா வில்லம்பை வச்சுக்கிட்டே ஒரு 20 லாரியை கோத்து விட்றாங்க. அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருந்தது. விஜய் ஃபேன்ஸை தவிர கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த படம் பார்த்துட்டு ஓகே தான், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் விஜய் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும். குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் விஜய் போகிற குத்தாட்டம், டான்ஸு, அவருடைய மேனரிசம், வில்லங்கிட்ட முதுகில் அடி வாங்கிட்டு முதுகு வலிக்குதுன்னு ஜாக்கி ஜான் மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. நிறைய இடத்துல அடி வாங்குறாரு. அதெல்லாம் புதுசாக இருந்தது இந்த படத்தில். அர்ஜுன் தாஸ் கிட்ட கூட அற வாங்குறாரு. ஹீரோ வில்லன் இவங்க ரெண்டு பேர் தவிர்த்து படத்தில் வர பல கேரக்டர் வேஸ்ட்டு தான். படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்னு எதுவும் இல்லை. படம் பார்க்க வந்த ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது ஒரு ஆவரேஜான படம் தான். இது எமர்ஜென்சியாக உடனே கொடுத்த ரிவ்யூ. ஒருவேளை இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சுன்னா இந்த படத்தை பற்றியான ஒரு டீட்டெயிலான ரிவ்யூவோட இன்னொரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தில் வர விஜய் கேரக்டர் ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. படம் முடியும் போதும் இன்கம்ப்ளீட்டாகவே முடிச்சிருக்காங்க. அதனால இந்த படம் நம்ம மனசில் பெரிய அளவுக்கு ஒட்டலை. இந்த படத்தில் கதைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் திரைக்கதையை இன்னும் வலுவாக அமைச்சிருக்கலாம். ஒரு சில பேர் இந்த படத்தை மொக்க ஃப்ளாப்புன்ட்டு கலாச்சிட்டும் போகிறாங்க. ஆனால் இது ஒரு ஃப்ளாப் படம்னு சொன்னால் பச்சை பொய். அதே மாதிரி இது ஒரு அடுத்த கில்லி துப்பாக்கின்னு சொன்னால் அதுவும் பொய். எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நிச்சயமாக ஒரு தடவை பார்க்கலாம்.
இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர விஜயோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், காமெடி, புது மேனரிசம் அண்ட் விஜய் சேதுபதியோட கேரக்டரோட டெப்த், அதுக்காகவே தாராளமாக 100-க்கு 80 மார்க் கொடுக்கலாம். விஜய் ஃபேன்ஸ் இந்த படத்துக்கு தாராளமாக 100-க்கு 100 மார்க் கொடுப்பாங்க. அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன லுக்கு விடுற? ஆமா தெரியாம கேக்குறேன், என்ன விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? டெல் மீ டெல் மீ டெல் டெல் டெல்